மாஸ் மாஸ் வியூஸ் எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் வந்தாச்சு. நான் உங்கள் விஜய் அசோக். கே சீனிக்கு வந்து ஒரு சூப்பரான ட்ரைலரோட தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். ஸோ என்ன ட்ரைலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்து கம்மிங் ஜூலை 15th அன்னைக்கு தேட்டர்களில் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாய் பல்லவி. சே, ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள வந்து டீச்சராக பார்க்குறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ், பிரேமம்க்கு அப்புறமா வந்து அவங்க வந்து ஒரு டீச்சர் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து க்யூட்டாக காலேஜ் பசங்களுக்கு எடுப்பாங்க, இதில் இன்னும் க்யூட்டாக வந்து குழந்தைங்களுக்கு டீச்சராக இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். பட் ஓகே, சாய் பல்லவினாலே நமக்கு ஓகே தான், டீச்சராக வந்தாலே போதும். சாய் பல்லவி மாதிரி ஒரு டீச்சர் வரமாட்டாங்களா ஏங்கின காலம்லாம் வந்து உண்டு. அதுக்கு என்ன பண்ணுறது, அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஓகே, படத்தோட ஒன் லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாய் பல்லவி வந்து ஒரு டீச்சராக இருக்காங்க, அந்தன் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அப்பா வந்து எந்த காரணமே இல்லாமல், என்ன கேஸ்னே தெரியாமல் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து படத்துடைய ஒன் லைன். அவங்க அப்பாவை வந்து எப்படி வந்து ஒரு தனியாக இருக்கிற ஒரு பொண்ணு வந்து எப்படி காப்பாற்றுறாங்க, அதுக்காக என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, இந்த மீடியா இதுக்கு நடுவில்லாம் அந்த கேஸ்லாம் வந்து அவங்க எப்படி அவங்க அப்பாவை காப்பாற்றி கொண்டு வராங்க அப்படின்றதா இந்த படத்துடைய ஒன் லைன். அது மட்டும் இல்லை, இவங்களோட கூட வந்து யார் வந்து மெயின் ரோலாக வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம காளி வெங்கட் அவங்க தான் வந்து இதில் வந்து சூப்பரான ஒரு வக்கீல் கேரக்டராக வந்து இதில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ வக்கீல்னாலே அப்படி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா பேசணும், நிறைய பாயிண்ட்ஸாக எடுத்து அடிக்கணும், பயங்கரமாக பேச்சு திறமை உள்ளவர்கள் தான் வந்து இந்த வக்கீலில் அதில் இருப்பாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த காளி வெங்கட் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கு வாயாக தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவராக வாலண்டரியாக வந்து உங்கள் அப்பாவை கேஸ் எடுத்து நான் நடத்தவா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ நிறைய த்ரில்லிங்கான நிறைய சஸ்பென்ஸ்லாம் வந்து உள்ளே இருக்குது. இன்னும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்பா கேரக்டர் யாருனே வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து ரிவீல் பண்ணவே இல்லை இவங்க. ஸோ அதுவுமே கூட வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து சஸ்பென்ஸாக தான் இருக்குது. அந்தன் வந்து இந்த படத்தோடைய டேரக்டர் வந்து நம்ம பற்றி சொல்லி ஆகணும்ல, கௌதம் ராமச்சந்திரன். ஸோ இவர் தான் இந்த படத்தோடைய டேரக்டர். அந்த வந்து இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2D ப்ரொடக்ஷன். ஸோ 2D என்டர்டைன்மெண்ட் தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம சூர்யா அஞ்சோதிகா. ஸோ இவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க, இவங்க எடுக்கிற படத்தோடைய ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி போராட்டி ஜெயிக்கிற மாதிரியான படங்கள் தான் இவங்க வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, சமுதாயத்துக்கு ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் சொல்கிற படங்களாக நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்தன் வந்து இந்த 2D என்டர்டைன்மெண்ட் எடுக்கிற இந்த படம் வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வந்திருக்க 2D என்டர்டைன்மெண்ட்ஸில் வந்திருக்க எல்லா படங்களும் வந்து மேக்ஸிமம் வந்து ஓடிடியில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம பாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து நம்ம வந்து வெளியில் வர முடியாத சூழ்நிலைகள். ஸோ அதனால் வந்து அவங்க நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளும் வந்து வீட்டில் உட்காந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து பார்த்துருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க வந்து தேட்டருக்கில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஜூலை 15th அன்னைக்கு. இதுவுமே கூட ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நம்புகிறோம். அண்ட் ஃபைனலாக வந்து படத்துடைய ஒரு 3 பில்லர் வந்து நம்ம சொல்லி ஆகணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் யார் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஓபி அவங்க தான் வந்து நம்ம சொல்லப்போம். ஸோ இதில் வந்து டிஓபி வந்து ஒருத்தர் கிடையாது, 2 பேர் இருக்காங்க, ஸ்ரீயந்தி அண்ட் பிரேம்குமார். ஸோ இவங்க 2 பேர் தான் இந்த படத்துக்கு வந்து டிஓபியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் விஷுவலைஸ்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த சஸ்பென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த எப்படிலாம் வந்து நமக்கு ஷார்ட்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு வந்து ட்ரெய்லர்லேயே வந்து தெரிஞ்சிருக்கு. அண்ட் நம்ம மியூசிக் டைரக்டரை பற்றி வந்து சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரெய்லர்லேயே வந்து ஒரு சூப்பரான மெலோடி சாங்ஸாக வந்து நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல் சாங்ஸாக இல்லை, ஒரு இடத்துல மட்டும் வந்து அந்த லைன்ஸ்லேயே வந்து நமக்கு தெரியுது மியூசிக்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறோம். கோவிந்த், வசந்தா. ஸோ இவங்க தான் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து எடிட்டர் வந்து சொல்லி ஆகணும். என்ன அப்படிங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து 2 பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர், இந்த ட்ரெய்லரை வந்து எடிட் பண்ணி நமக்காக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர். ஸோ அதனால் 2 எடிட்டர்ஸ் வந்து இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஷஃபிக் முகமது அலி, ஸோ இவர் தான் வந்து இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எடிட் பண்ணியிருக்காரு. அந்த நமக்கு இந்த ட்ரெய்லரை வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகாஷ் தாமஸ் தான் வந்து இந்த ட்ரெய்லரை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த படத்துக்கான எடிட்டர்ஸ் தான் வந்து அந்த ட்ரெய்லரையும் வந்து எடிட் பண்ணி கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய படத்துலேயும் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் தாமஸ் அவர் தான் வந்து இந்த ட்ரெய்லரை வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வந்து ஜூலை 15th அன்னைக்கு வந்து இந்த படம் வந்து தேட்டர்களில் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் போயிட்டு கண்டிப்பாக உட்காந்து என்ஜாய் பண்ணுற படமாக தான் இதுவும் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிற நம்ம ஃபாஸ்ட் மெசேஞ்சர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பண்ண தட்டுங்க. டாடா, பை பை.